ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் யூடியூப் இன்ஜினியரிங். இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின் கூலிங் சிஸ்டம், அதாவது ஒரு இன்ஜின் எப்படி கரெக்டான டெம்பரேச்சரில் கூலிங் சிஸ்டம் ஆகுது, எப்படி வாட்டர் ஃப்ளோவிங் எப்படி இன்ஜினுக்கு நடக்குது அப்படிங்கிறத தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்த இந்த இமேஜை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும், கொச்சத்தின் இருக்கிறது என்னடா புரிய அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் மேக்ஸிமம் உங்கள் புக்கில் இருக்க இமேஜ் பார்த்தீங்கன்னா, இந்த வரப்போகிற இமேஜ் மாதிரி சும்மா ஷார்ட்டாக இந்த மாதிரி தான் இருக்கும். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுல்லாக இன்ஜினுக்குள்ள கூலிங் ஆப்ரேஷன் எப்படி நடக்கு அப்படிங்கிறத அனிமேஷன் வீடியோவோட பார்க்கலாம். முடிஞ்சளவுக்கு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு அதில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே மொபைலுக்கு வரும். இப்போ நம்ம பார்க்க போகிறது கூலிங் சிஸ்டம், அதாவது இன்ஜினில் ஃபஸ்ட்டு வெப்பம் அப்படிங்கிறது எப்படி உருவாகுது அதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். வெப்பம் அப்படிங்கிறது தெர்மல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணும்போது மெக்கானிக்கல் எனர்ஜி ஆகுது, அதாவது வெப்ப ஆற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றக்கூடியதாக இன்ஜின் அப்படிம்பாங்க. அது அந்த இடத்துல பவர் அந்த ஸ்பயர் ஆர்டர் நடக்கும்போது தான் இன்ஜின் வந்து ஹீட் ஆகுது. அது மாதிரி பிஸ்டன் மேலே கீழும் போகும்போது தேய்மானத்தினாலும் ஹீட் ஆகுது. இன்ஜினில் உருவாகக்கூடிய ஹீட்டை எடுத்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா இன்ஜினில் கூடிய எல்லா பார்ட்ஸுமே ஹீட்டிங் ஆகி ஜாம் ஆகி நின்றோம். இதை தவிர்க்க தான் நம்ம இன்ஜினில் கூலிங் சிஸ்டம்ங்கிறது பயன்படுத்துகிறோம். இதில் இப்போ என்னென்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கூலிங் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பார்ட்ஸு என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, வாட்டர் பம்பு, ரேடியேட்டர், தெர்மோசெட் வால்வு, கூலண்ட் டெம்பரேச்சர் சென்சாரு, கூலண்ட்டு அப்படி நமக்கு வந்து காரில் வாட்டர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு இருக்கிறது வாட்டர் பம்பு. வாட்டர் பம்பு வந்து கிராங்க்ஷாஃப்ட் புள்ளி, இந்த புள்ளியோடு நினச்சிருப்பாங்க, பெல்ட் மூலமாக நினச்சிருப்பாங்க. அதாவது ப்ரொப்பலர் ஷாஃப்ட் வந்து ரேசிங் பண்ண உள்ள இருக்க ப்ரொப்பலர் வந்து ஃபாஸ்ட்டாக சுற்றும். அந்த அன்றைக்கி உள்ள இருக்க இந்த ரேடியேட்டருக்கு தண்ணியை வந்து இன்ஜினுக்குள்ளே சர்க்குலேட்டிங் பண்ணி அனுப்பும். இதோட வேலை நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது ரேடியேட்டர். ரேடியேட்டர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹீட் கண்டென்சர் அப்படிம்பாங்க. இப்போ எப்படின்னா, உள்ள இன்ஜின்லேருந்து வரக்கூடிய ஏரை வந்து கூலிங் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் தான் இப்போதைக்கு இந்த ரேடியேட்டருங்கிறது பண்ணிக்கிட்டு இருக்கு. ரேடியேட்டர் இன்லெட்டு, அவுட்லெட்டு, ட்ரை பின்னு, ரேடியேட்டர் கேப் மேலே இருக்குது. ரேடியேட்டர் ப்ரெஷர் கேப் அப்படிம்பாங்க. ரேடியேட்டருக்குள்ள குறிப்பிட்ட ப்ரெஷர் வந்த பிறகு அந்த வால்வ் ஓப்பன் ஆகி அது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய வால்வ் டேங்க்கு வந்து வாட்டர். இப்போ பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தெர்மோசெட் வால்வ். தெர்மோசெட் வால்வ் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ இன்ஜினியர் ஹீட்டு ஓரளவுக்கு இந்த வாட்டர் வந்து ஹீட் ஆன பிறகு இவ்வளோ தான் ஹீட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு லெவலு, அந்த லெவலுக்கு மீறி போகும்போது இந்த தெர்மோசெட் வால்வானது ஓப்பன் ஆகி பைபாஸ் வால்வ் ஓடி ரேடியேட்டருக்கு வந்து வாட்டரை ஃப்ளோ பம்ப் பண்ணாது அனுப்புது. அனுப்பும்போது இப்போ உள்ள இன்ஜினோட ஹீட்டு வந்து குறைஞ்சிரும். அது மாதிரி ரேடியேட்டரில் இருக்க கூலிங் ஹீட் வாட்டர் வந்து முன்னாடி இன்ஜினுக்குள்ளே ஃப்ளோ ஆகும். இதே மாதிரி அந்த சர்க்குலேஷன் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அது மூலமாக இன்ஜினில் இருக்க ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகும். அடுத்து பார்க்கும்போது கூலண்ட் சென்சார் பார்க்குறோம். இப்போ பார்க்குறது என்ன பார்த்தீங்கன்னா, கூலண்ட் டெம்பரேச்சர் சென்சார் அப்படிம்பாங்க. இது என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தெர்மோசெட் வால்வ் சைடோட லிங்க் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த சென்சாரை. இந்த சென்சாரோட வேலை அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் இருக்க ரேடியேட்டருக்கு தண்ணியை ஹீட் ஆகிட்டு அதில் இன்ஜினுக்கு தண்ணியை ஹீட் ஆகிட்டு அப்படிங்கிற பட்சத்தில் இது இந்த சென்சார் என்ன செய்யணும்னா, சென்ஸ் பண்ணி அதிகமான ஹீட்டு போகுது அப்படிங்கிற தகவலை வந்து அதோடய தகவல் இவ்வளோ ஹீட் ஆகிட்டு அப்படிங்கிற தகவலை சென்ஸ் பண்ணி ஈசிஎம் போர்டுக்கு அதோட தகவலை அனுப்புது. இதில் வந்து உங்களுக்கு நான் தெர்மோசெட் வால்வுக்கு கொஞ்சம் பெரிய வீடியோவில் லென்த்தாக போவோம். அதை வந்து நான் தலைத்தலைவே நெக்ஸ்ட் வீடியோவில் ஒன்று அப்லோட் பண்ணுறேன். இதையே பார்த்துக்கோங்க. இப்போ இது வந்து சென்சார் வந்து பண்ணி அங்கே போகும்போது என்ன ஆகும்னா, ரேடியேட்டருக்கு பேக்கில் இருக்கக்கூடிய ரேடியேட்டர் ஃபேன் வந்து சுழற்சி செய்யுது. இப்படி சுழல் செய்யும்போது அதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான டெம்பரேச்சர் இருக்கும் ரேடியேட்டரில், அந்த டெம்பரேச்சரை இந்த ஃபேன் மூலமாக குறைக்கிறோம். இப்போது அனிமேஷன் வீடியோவோட
கூலண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது எப்படி ஒர்க்கிங் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இல்லை இன்ஜின் வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்கு, ஃபயரிங் ஆட் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் வந்து இப்போ இன்ஜினுக்குள்ளே அதிகப்படியான ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. இதில் பிஸ்டன் மேலே எங்கேயும் போயிட்டு வருதலாம், அதை சுற்றி வந்து வாட்டர் ஃப்ளோவிங்க்கு வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஒரு லைன் மாதிரி ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம மேலே டாப்பு இது பிளாக் சிலிண்டர் பிளாக் மட் சிலிண்டர் ஹெட்டு, ஹெட் சைடும் வந்து வாட்டர் போகிற மாதிரி போட்டிருப்பாங்க. அது தான் நம்ம வந்து அதுக்கு இடையில வந்து கேஸ்கெட் வைக்கும், கேஸ்கெட் எது வைக்கணும்னா ஹீட்டால் சிலிண்டர் பிளாக்கும் சிலிண்டர் ஹெட்டும் வந்து ஹீட்டால் ஒட்டிடக்கூடாது, இது மாதிரி வாட்டர் ஃப்ளோ லைன் வந்து கரெக்டான இதில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மேலே வந்து கேஸ்கெட் அப்படிங்கிறத வச்சு மேலே சீல் பண்ணுறோம். இப்போ ரன்னாக இருப்பாங்க அந்த டாட்டா லைன் தெரியல, அதான் ஃப்ரெண்ட்ஸ் வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகக்கூடிய லைனு. சைடில் ஒன்று சுற்றி எடுக்கலாம் பிளாக் கலரில், அதை பார்த்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதான் ஃப்ளைவீல். ஃப்ளைவில் இதில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா கிராங்க்ஷாஃப்ட், கிராங்க்ஷாஃப்டில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. கிராங்க்ஷாஃப்ட்லேருந்து இப்போ ஒரு புல்லி பெல்ட் எடுத்து இப்போ மோட்டருக்கு வைப்பாங்க பம்புக்கு, இதெல்லாம் வாட்டர் பம்புக்கு லைன் கொடுக்குறாங்க. இப்போ கிராங்க் சுற்றும் போது மோட்டர் பம்பு ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ ரன் ஆகும்போது ப்ரொப்பலர் உள்ள இருக்க ப்ரொப்பலர் சுற்றி உள்ள வேக்கம் கிரியேட் ஆகி இன்ஜினில் இருக்க தண்ணியை ரேடியேட்டருக்கு கொண்டு வரும். இன்ஜினில் இருக்க தண்ணி இப்போ எங்கே இருக்கும்னா தெர்மோசெட் வால்வ் சைடும் ஃப்ளோ ஆகி நிற்கும். நிற்கும் போது என்னாகும்னா ஒரு குறிப்பிட்ட லெவலு ஹீட் நடக்கிற வரைக்கும் என்னாகும்னா அந்த இன்ஜினுக்குள்ளேயே சர்க்குலேஷன் வந்து நடக்கிற மாதிரி பம்ப் மூலமாக கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ கீழே பிறகு பைபாஸ் உள்ளது ஓப்பன் ஆகி டேட்டா லைன் வந்து பம்புக்கு தான் போகும், டேரெக்டாக டேட்டா ரேடியேட்டருக்கு போகாது. ஃபஸ்ட்டு போகக்கூடிய எங்கே போகும் பார்த்திங்கன்னா பம்புக்கு தான் போகும். லைன் காமிப்பாங்க பாருங்கள் அனிமேஷனில், டேரெக்டாக போய் மறுபடி பம்புக்கு போயிட்டு மறுபடி இன்ஜினுக்குள்ளே தான் போகுது. இந்த சர்க்குலேஷன் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும், அந்த உள்ளே இருக்க அந்த சர்க்குலேஷனில் இருக்கக்கூடிய வாட்டர் ஃபுல்லாக அதோட டெம்பரேச்சர் ஹீட் ஆகிற வரைக்கும் இந்த சர்க்குலேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த அது வந்து ரொம்ப ஹீட் ஆகும் போது தான் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா தெர்மோசெட் வால்வில் ஒரு கெமிக்கல் மாதிரியான ஒரு இது இருக்கும். அந்த கெமிக்கல் இந்த இத்தனை குறிப்பிட்ட டிகிரி செல்சியஸில் விரிவடையும், விரிவடையும் உள்ளே வேக்கம் கிரியேட் ஆகி அந்த வால்வ் வந்து அடைச்சிட்டு மேல் நோக்கி தண்ணியை போகிறதுக்கு அனுமதிக்கும். மேலே போகும்போது அனுபவிக்கும் போது தான் மேலோடி வந்து டேரெக்டாக ரேடியேட்டருக்கு வந்து வாட்டரை வந்து பம்ப் பண்ணுது. பம்ப் பண்ணும்போது என்ன இப்போ ரேடியேட்டரில் போகிற வாட்டர் வந்து ரேடியேட்டரில் போய் கூலிங் ஆகும், கூலிங் ஆகி மறுபடி பம்புக்கு போய் மடி இன்ஜினுக்கு போவோம். இந்த சர்க்கிங் நடந்துகிட்டே இருக்கும். இந்த சர்க்குலேஷன்லேயும் உங்களுக்கு வந்து ரேடியேட்டரு இன்ஜினோட வெப்பநிலை இன்னும் குறையல அப்படின்னா நம்ம அப்போ சொன்ன திரும்ப சென்சரு டெம்பரேச்சர் சென்சர் அது மூலமாக சென்ஸ் பண்ணி எங்கே அனுப்பணும்னா ஈசிஎம்முக்கு வந்து ஒரு தகவல் அனுப்பும். இந்த இடத்துல ரொம்ப ஹீட் ஆகுது அப்படிங்கிறதால தகவல் அனுப்பும். அதுக்கடுத்துல ரேடியேட்டருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபேன் ஒர்க்கிங் ஆன பிறகு ரேடியேட்டருக்குரிய வாட்டர் சடனாக கூலிங் ஆகி பம்பு வழியோடி மறுபடியும் இன்ஜினுக்குள்ளே போகும். இப்போ பார்க்க போகிறது ரேடியேட்டர் ப்ரெஷர் கேப்பு, இதோட வேலைன்னு பார்த்தீங்களா ரேடியேட்டரில் அதிகப்படியான தண்ணி வந்து கொதிக்கும் போது என்னென்னா அங்கே உள்ள வந்து ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும். அந்த வால்வு மட்டும் டேமேஜ் ஆகிட்டு வச்சுக்கலாம், ரேடியேட்டர் வெடிக்கிறது கூடான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்குது. 15 PSI அப்படிம்பாங்க, அந்த பிஎஸ்ஐ பார் வரைக்கும் இந்த பிஎஸ்ஐக்கு மேலே போனால் இந்த வால்வு வந்து மேலி அப்போ இதாகிடும், மேலி போகும்போது என்ன மேலி போகும். இது மூலமாக என்னாகும்னா ரேடியேட்டரை கூடிய தண்ணியானது ஓவர்ஃப்ளோ வால்வு வழியாக எக்ஸாஸ்ட் இருக்கக்கூடிய டேங்க் ஃபுல்லாக போய் நிறைஞ்சுக்கிடும். இப்போ என்னென்னா உள்ள ரேடியேட்டரில் வரக்கூடிய ப்ரெஷர் வந்து கம்மியாகுமா அந்த டயத்தில். இப்போது படி ஹீட் வந்து நார்மலாகிட்டு இன்ஜினில் ஹீட் நார்மலாகிட்டு அப்படின்னா
எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய வாட்டரை வந்து மறுபடியும் ரேடியேட்டருக்குள்ளே ஏந்து ஓஸ் மூலமாக இழுத்துக்கிடும். இதுதான் இந்த எக்ஸ்ட்ரா டேங்க் வைக்கிறது காரணமே இதுதான். இல்லை ப்ரெஷரை வந்து ரெடியூஸ் பண்ணுறது தான் இந்த எக்ஸ்ட்ரா டேங்க் அப்படிங்கிறது காரில் இருக்குது. இப்போ பார்க்குறது என்ன பார்த்தீங்கன்னா ஹீட்டர் சிஸ்டம். ஹீட்டர் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா காருக்குள்ளே இப்போ நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக இருக்கனால நம்ம வந்து ஏசி யூஸ் பண்ணி வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம். ஆனால் ஊட்டி கொடைக்கானல் கொடைக்கானல் கூட அது ஓகே, இந்த ஜம்மு காஷ்மீர் அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா குளிர் பிரதேசங்கள் அதிகமான குளிர் இருக்கும், வண்டிக்குள்ள உட்காந்தப்போ ரொம்ப கூலிங்காக இருக்குமா, அதை ரெடியூஸ் பண்ணுறது தான் அந்த சைடில் ஏசி இருக்கக்கூடிய இடத்துல ஃப்ளோயர் மோட்டர் வச்சு இந்த இன்ஜினில் இருக்கக்கூடிய வாட்ரு ஹீட்டான வாட்டரை வந்து உள்ளே இருக்கக்கூடிய காருக்கு உள்ள இருக்கக்கூடிய ஏசி நமக்கு வரும்னா அந்த இடத்தோடி அந்த சைடில் என்ன செய்யணும்னா ஹீட்டிங் ப்ராசஸ் வந்து உள்ளோடி அனுப்புவாங்க. ஹீட்டிங் அனுப்பும்போது காருக்கு இருக்கிறவங்க கொஞ்சம் ஃப்ரீனஸாக இருக்கும், குளிர்ச்சியாக இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீனஸாக இருக்கும். அதுதான் இந்த ஃப்ளோ இந்த இதோட வேலை, ஹீட்டிங் ஆயிலோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வரும். இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஜினியரிங் வீடியோக்கள் இதை வந்து அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் செய்யக்கூடியதெல்லாம் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வரும். இன்ஜினியரிங் சம்மந்தமாக எந்த ஒரு கொஸ்டின் இருந்தாலும் சரி, டிப்ளமோ சம்மந்தமாக எந்த ஒரு கொஸ்டின் இருந்தாலும் சரி, வீடியோக்கில் இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட உங்கள் பேரை மெஷர் பண்ணி அனுப்புங்க. ஒரு வீடியோ மேக் பண்ணும்போது உங்கள் பேரை இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டு அந்த வீடியோ மேக் பண்ணி நாங்கள் போடுறோம். இன்ஜினியரிங்கில் ஆட்டோமொபைல், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த கொஸ்டினாக ரைஸ் பண்ணுங்கள், அதுக்கான பதிலை நாங்கள் கொடுக்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.